அலசல் நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் அலசல் மூலிகை வரிசையில் 402வது மூலிகையை நம்ம சிறுகீரை மூலிகையை பற்றி அலசல் இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம யூடியூப் அலசல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே இந்த வீடியோவுக்கு இருக்கிற சிவப்பு கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட பக்கத்தில் ஒரு பெல்ஸ் மூலம் சேர்ந்து ஒரு மதையை சேர்த்து கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் நம்ம போடக்கூடிய ஒரு மூலிகை வெடிகளையும் நீங்களும் என்னுடன் இணைந்து அலசுவதற்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும். இப்போ இந்த சிறுகீரையை பற்றி நம்ம அலசலாமா? இதனுடைய அறிவியல் பேர் மற்றும் குடும்பங்களை பற்றி வீடியோவில் கொடுத்துருங்க, அது ஓடிட்டு இருக்கு, நீங்களும் பார்த்துட்டு தரீங்க உங்கள் ரெஃபரன்ஸுக்காக. இந்த சிறுகீரை மூலிகையினுடைய வேறு பெயர்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு தண்டுலீபம் அப்படின்னு தமிழில் ஒரு பேர் இருக்குது. இது ஆங்கிலத்தில் டிராபிக்கல் அமராந்த் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் எத்தனை வகைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அரைக்கீரை, முளைக்கீரை, குப்பைக்கீரை, முள்ளிக்கீரை, தண்டுக்கீரை, இது எல்லாமே இந்த கீரையினுடைய இனந்தாங்க. இதனுடைய குடும்ப வகையில் 75 தாவரங்கள் வரைக்கும் காணப்படுகிறது. இது எங்கெல்லாம் வளருது அப்படின்னு பார்த்தோம்னா, ஏரிகள், குளங்கள், வளமான விவசாய நிலங்கள், சாலை ஓரங்கள் போன்ற பல இடங்கள்லையும் தன்னிச்சையாகவே வளரக்கூடிய கீரை வகையாகும். வீட்லையும் நம்ம வச்சு இதை வளர்க்கலாம். அடுத்து இதனுடைய அமைப்பு பற்றி சுருக்கமாக பார்க்கலாம். இந்த சிறுகீரையானது அதிகபட்சம் 1 அடி வரை உயரமாக வளரக்கூடிய செடி வகையைச் சேர்ந்த தாவரமாகும். இது வளரும்போது பல கிளைகளாக பிரிந்து வளர்கின்றது. இதனுடைய தண்டு வளையக்கூடியதாகவும் சற்று வலுவாகவும் உள்ளது. ஒவ்வொரு இலை காம்பை ஒட்டியும் கிளை பிரிந்து அடர்த்தியாக வளர்கின்றது. இதனுடைய இலைகள் முள்ளிக்கீரை இலைகள் போல, ஆனால் அதைவிட சற்று அகலம் சிறுத்து நீண்டு காணப்படுகிறது. கீரை வகைகளிலேயே மிகச்சிறிய இலைகளை கொண்ட கீரை என்பதால் இதற்கு சிறுகீரை என்று பெயர் வந்தது. ஒவ்வொரு இலையிலும் சிறிய புள்ளி போன்ற அமைப்பு காணப்படுகிறது. இதன் பூக்களானது தண்டு முழுவதும் இலை கண்ணு தோறும் கொத்து கொத்தாக பூத்து செடி முழுவதுமே பூக்களாக காணப்படுகின்றன. அடுத்தனுடைய குணத்தை பற்றி பார்க்கலாம். இந்த சிறுகீரையில் விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி, இரும்பு, பொட்டாசியம், மெக்னீசியம், மாங்கனீசு, கொழுப்பு, தாது உப்புகள், மாவுச்சத்து, நார்ச்சத்து போன்ற பல சத்துக்கள் அடங்கியுள்ளன. இக்கீரையானது எலும்பு பலவீனம், இதயம் மற்றும் இரத்த நாளங்களில் உருவாகக்கூடிய பிரச்சனைகள், மலச்சிக்கல், சிறுநீரக பிரச்சனைகள், கல்லீரல் பிரச்சனைகள், செரிமானமின்மை, இரத்த சோகை, ஆண்மை குறைபாடு, கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கிருமி தொற்று, உடலில் ஏற்படும் காயங்கள் மற்றும் புண்கள், நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடு, பித்த நோய்கள், மூல நோய், உடல் எரிச்சல், காந்தல், உடல் கொதிப்பு, உடல் சூடு, வாய்வு கோளாறுகள், வறண்ட சரும பாதிப்புகள் போன்ற நோய்களை நீக்கி உடலை ஆரோக்கியமாகவும் தோலை பளபளப்பாகவும் மிருதுவாகவும் அழகாக வைத்திருக்க இந்த கீரை வந்து உதவுது. மேலும் இது தலைவலி, சிறுநீர் குறைவாக போதல், சர்க்கரை நோய், உடல் பருமன் தொல்லை, உடல் வீக்கம், சொறி, சிரங்கு, படை போன்ற தோல் நோய்களுக்கும் மிகச்சிறந்த நிவாரணியாக செயல்படுகிறது. மொத்தத்தில் உடல் பருமன், இதய நோய், மூல நோய், சர்க்கரை நோயாளிகள் இந்த கீரையை வந்து எடுத்துக்கிறது மிக நல்லது. கீரைகளில் நார்ச்சத்து அதிகம் இருப்பதால் இரவில் எளிதில் ஜீரணமாகாது. எனவே பகல் நேரங்களில் சாப்பிட்டோம்னா மட்டுமே முழுமையான பலன்களை பெற முடியும். கீரையுடன் முட்டை போன்ற அசைவங்களை சேர்த்து சமைக்கிறத தவிர்க்க வேண்டும். தனியாக காய்கறிகள் கூட சேர்த்து சமைக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து இதனுடைய மருத்துவ பகுதிக்கு செல்லலாம். இந்த சிறுகீரையுடன் பார்லி அரிசி கொஞ்சம், சீரகம் கொஞ்சம், கொஞ்சம் மஞ்சத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து கொதிக்க வச்சு காலையில் சாப்பிட்டு வந்தோம்னா உடல் வீக்கம் குறையும். உடல் பருமன் உள்ளவங்களுக்கு உடல் எடை குறைந்து அளவான உடல் பெறுவார்கள். அடுத்து சிறுகீரை வேரை இடித்து சார் எடுத்து வெறும் வகுத்தில் காலையில் அரை டம்ளர் அளவுக்கு குடிச்சிட்டு வந்தோம்னா சிறுநீர் சுருக்கு, உடல் சூடு நீங்கி சிறுநீர் தாராளமாக போகும். அடுத்து சிறுகீரை கொஞ்சம் குப்பை மேனியெல்லாம் அஞ்சு சிறிது மஞ்சள் சேர்த்து அரைச்சி உடலில் பூசி விட்டு சிறிது நேரம் ஊற விட்டு அதுக்கப்புறமா குளிச்சுட்டு வந்தோம்னா சொறி, சிரங்கு, தேமல் மற்றும் தோல் நோய்கள் சரியாகும். அதுக்கடுத்து வரவும் வராது, உடல் வந்து நல்லா பட்டு போல் சாஃப்டாக இருக்கும். அடுத்து சிறுகீரையுடன் பூண்டு, இஞ்சி, பெருங்காயம், மிளகு, சீரகம், மஞ்சள் தூள் ஆகியவற்றை அளவுடன் சேர்த்து சூப்பாக செய்து குடித்து வர தலைவலி சரியாகும். இந்த சிறுகீரையுடன் பாசிப்பருப்பு சேர்த்து கடைந்து சாப்பிட்டு வர பித்த நோய்கள், மூல நோய், உடல் எரிச்சல், கல்லீரல், சிறுநீரகம், இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரவே வராது. முக்கியமாக ஆண்களினுடைய விந்தன்களை கூட்டி ஆண்மை குறைவு வராமல் தடுக்கிறது. அடுத்து இந்த கீரையுடன்
மிளகு, பூண்டு, உப்பு சேர்த்து சமைத்து நெய் விட்டு சாதத்தில் குழைத்து சாப்பிட்டு வர தலைச்சூடு, உடல் சூடு, கண் நோய்கள், பித்தநரை போன்ற எக்கச்சக்கமான நோய்கள் நீங்கி உடல் ஆரோக்கியமாக இருக்கும். ஆண்களுக்கு விந்தணுக்களுடைய எண்ணிக்கையானது அதிகரிக்கும். சுருக்கமாக சொல்லணும்னா, இந்த கீரையை நம்ம வாரம் ஒரு முறை சாப்பிட்டு வந்தோம்னா உடல் சூடு, தோல் நோய்கள் நீங்கி கண்கள் கூர்மையையும் இரத்த ஓட்டம் சீராகவும் தோள்கள் பளபளப்பாகவும் உடல் ஆரோக்கியமாகவும் திகழும் என்பதில் நமக்கு ஐயமில்லை. அடுத்து இந்த கீரையை நம்ம எப்படியெல்லாம் வளர்க்க முடியும், உற்பத்தி செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, இதனுடைய கீரை தண்டுகளை மண்ணில் பதியமிட்டு வேர் விட்டதுக்கப்புறமா தனியாக துண்டித்து ஊன்றலாம். புது தாவரமாக வளரும். இதனுடைய விதைகள் மூலமும் இதை நம்ம உற்பத்தி பண்ண முடியும். இந்த வீடியோவில் நம்ம சிறுகீரை மூலிகையை பற்றி அலசணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோ கீழே ஒரு லைக் பண்ணுங்கள். வழக்கம் போல் இது சம்மந்தப்பட்ட அனுபவப்பட்ட கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் நம்ம நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. மீண்டும் இதே போன்ற ஒரு அருமையான அபூர்வமான அதிசயமான பல மூலிகைகள் நல்ல சொல்லோடு உங்களோட இணைந்து அலசும் வரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் நல்ல சாமி. வணக்கம் நண்பர்களே, நன்றி.